நடிகர் சிலம்பரசன் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிறைய பணம் தர வேண்டியிருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஒரு நாலு கம்பெனியோடு அவரோட ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம செட்டில் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் வந்து அது எனக்கு வந்து தேவையில்லாத அதுதான் வந்து நானே தலையில் வந்து சுமையை சுமந்துக்கிற மாதிரி, அது எனக்கு தேவையில்லாத விஷயம், சம்மேளனத்துக்கும் அது தேவையில்லாத விஷயம். ஆனாலும் வந்து தற்போது தலைவராக இருக்கிற திரு முரளி சார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், மறைந்த இயக்குனர் ராமநாராயண் அவருடைய மகன், அந்த ஒரு மரியாதையில் நானும் அதுக்கு போயிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க வந்து 10 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு. அதாவது என்னென்னா, திரு லிங்குசாமி அவருடைய சகோதரர் போஸ் திருப்பதி சாமி பிக்சர்ஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபா வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, படமும் பண்ணல பணமும் கொடுக்கல, சிலம்பரசன் இது மாதிரி எழுத்துட்டே இருக்காரு. அப்புறம் வந்து சிவசங்கருங்கிற ஒரு தயாரிப்பாளர் 50 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு, அவருக்கும் படம் இல்லை பணமும் கொடுக்கல. அப்புறம் வந்து தேனண்டால் ஃபிலிம்ஸ் மூலமாக வந்து செல்வகுமார்ங்கிற தயாரிப்பாளர் வந்து 3 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க, இது வரைக்கும் எந்த பதிலும் தரல. அதுபோல் மைக்கேல் ராயப்பங்கிற ஒரு தயாரிப்பாளருக்கு படத்தை நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க, அவருக்கு சொன்ன கமிட்மெண்ட்கள் நிறைவேற்றலை, அதனால் அவங்களுக்கு இதையெல்லாம் பேசி முடித்த பிறகு அவங்க ஷூட்டிங் போகலான்னு.